செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 33வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். சகோதரர்கள், பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நாம் வந்து நேரடியாக சந்திப்பதற்கான காலங்கள் மிக 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 நெருங்கி வந்துட்டு இருக்குது. சகோதரர்களே, நீங்கள் வந்து நம்ம மீட் பண்ணுற இந்த காலகட்டத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 18 நாள் பிரம்மச்சரியம் ஆயினும் கடந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை உள்வாங்கி கொள்ள முடியாது. சித்தர் சமாதியில் நம்ம சித்தர் வாழ்ந்து தவமாற்று இடங்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா, அங்கே இருக்கும் ஆற்றல்களை நம்ம கிராப் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மக்கிட்ட உயிரணுக்கள் உடலில் இருக்கணும் பார்த்தீங்களா. நம்முடைய விந்து சக்தியின் அளவும் திணிவும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளால காஸ்மிக் எனர்ஜியை கிராப் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்களா. சூரிய ஒளி எவ்வளோ வேணாலும் வரலாம், ஆனால் அதை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ சோலார் பேனல் இருக்கோ அவ்வளோதான் நம்மளால அந்த சூரிய ஒளியிலிருந்து ஆற்றல் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் பிரம்மச்சரிய நாட்களில் மிக மிக வலிமையோடு உறுதியாக கடந்துவாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 33வது நாளில் சகோதரர் மிக வருத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, நான் அதை வேகமாக படிச்சிடுறேன். ஹேமா நாயுடு அப்படிங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் தான் போட்டிருந்தாரு, அதனால அவர் பேர் படிச்சிட்டேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். மகாத்மா காந்தி போல் லஸ்ட்னால சுய இன்பத்தினால என்னுடைய தந்தை மனைவி என்னுடைய மனைவி இரண்டு பேரையும் இழந்து விட்டேன். சுய இன்பம் என்னை மட்டும் இழந்தது இல்லாமல் என்னை சார்ந்தவர்களையும் கொள்கிறது. இதற்கு நான் தான் காரணமா? என்னுள் இருக்கும் காம போதையா? குற்ற உணர்ச்சியால் துடிக்கிறேன். வேலை எதுவும் இல்லை, இருந்த வேலை போய்விட்டது. இருவர் சாவுக்கு யார் காரணம்? அண்ணா, என்னுள் இருக்கும் காம போதையா? விளக்கங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இந்த சமுதாயத்தில் பிச்சைக்காரர்களும் இந்த சமுதாயத்தில் பல கொடிய விஷயங்களும் பல்கி பெருகி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பது இந்த காம போதை. புரிஞ்சுதுங்களா? இந்த காம எண்ணம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இருக்கிறவங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்க வைக்கும் ஆச்சுங்களா. தப்பாக இருக்கிறவங்களை பார்த்து உயர்வாக நினச்சி நம்ம அதுக்குள்ளே போய் விழ வைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்முடைய கண்ணோட்டத்தையே மாற்றி விடும் சக்தி இந்த காமத்துக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போது மகாத்மா காந்தி அப்படிங்கிற இந்திய தேசத்தையே வழி நடத்தினதாக சொல்லப்படும் மகாத்மா காந்திக்கே அவ்வளவு தூரம் குழப்பங்கள் வந்து இருந்து தான் வந்திருக்காரு. அவருடைய சத்திய சோதனை புத்தகத்தில் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, நான் முழுசாக படிக்கலை. இருந்தாலும் அதில் வந்து அவருடைய முக்கியமான போராட்டமாக அவர் சொல்லுவதே பிரம்மச்சரிய போராட்டம் மற்றும் சுதந்திர போராட்டம் தான் அப்படின்னு அழுத்தி அழுத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத காலகட்டங்கள், உங்கள் பாஸ்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்த சமயங்களில் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சூழ்நிலைகளை நம்ம சந்திப்போம். மிகப்பெரிய இழப்புகள் எல்லாமே பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவிய ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் சந்திச்சுட்டு இருந்திருப்போம். சம்பாதிப்போம், ஆனால் அதனால இருப்பே பயனும் இல்லை ஆச்சுங்களா. தொழில் பண்ணுவோம், அதில் பெருசாக சக்ஸஸ் எல்லாம் இல்லை. திருமணம் பண்ணியிருப்போம், ஒன்றும் பெருசாக நல்லா ஒன்றும் இல்லை. காதலிச்சிருப்போம், அந்த பொண்ணு விட்டு போயிருப்பா. இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா நாம் நமக்கே உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய சுயத்தையே நம்ம இழந்துட்டே இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு தெரியாமல் தானே பண்ணுறோம். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது நாம் தானே பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அதனால என்ன கேடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீன் இருக்குது கடலுக்குள்ள இருக்கு, அந்த மீனுக்கும் மற்ற மீனுக்கும் தொடர்பே இல்லைன்னு அந்த மீன் தான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மீன் இருக்கிறது தண்ணிக்குள்ளதா, மற்ற மீன்கள் இருப்பதும் அதே தண்ணிக்குள்ளதான். அதே போலதான் நாம் இருப்பதும் இந்த பூமியில இந்த காற்றை சுவாசிச்சுட்டு இந்த இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில் நடக்கும் எல்லா விஷயங்களும், ஒரு சின்ன மலரை கொய்தால் கூட அதனால் ஏற்படும் பாதிப்பு மிக உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு கூட போய் சேருவதா மில்டன் போன்ற அறிஞர்களை சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு சின்ன கல்லை தூக்கி வீசினா கூட அதில் இருக்கிற அதிர்வுகள், அந்த பாதிப்புகள் வந்து அண்ட சராசரம் எங்கும் அதனால் அதனுடைய தகுதிக்கு தகுந்த அதிர்வலைவுகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அப்போது நாம் பிரம்மச்சரியம் இழந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் வாழும்போது நிகழும் பல விஷயங்கள், பல மாற்றங்கள், பல வாய்ப்புகள் திசை மாறி மாறி போகும். நானே பார்த்துருக்க வாழ்க்கையில் ஆச்சுங்களா. ஒழுக்கத்திலிருந்து விலகும்போது நல்ல விஷயங்கள் நம்மோடு வந்து சேர வேண்டிய விஷயங்களை நம்ம விட்டு போயிடும் ஆச்சுங்களா.
அப்புறம் நீங்க ஒழுக்கத்துல நிலைச்சிருக்கும் போது நமக்கு தேவையில்லாத ஆணிகளாக இருக்கும் விஷயங்களை நம்ம விட்டு போகும், சரிங்களா? அது ரெண்டு வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்க சிறப்பான வாழ்க்கை அமைச்சிருக்க வேண்டியது ஒழுக்கத்துல இருந்திருந்தா அது அமையாம போயிருக்கும், ஆச்சுங்களா? அப்போ அது அமையாம போய் நீங்க வந்து பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இல்லாத காரணத்தினால ஒரு மோசமான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ அந்த மோசமான வாழ்க்கை நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டே இருக்கிறதுனால அதுவும் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை நாம தான் கொந்தரகோலம் பண்ணிக்கிறோம், நம்ம விதியை நாம தான் கெடுத்துக்கிறோம். நல்ல அருமையான விதியை தான் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் நாம் என்ன பண்றோம், ஆண்டவனையே கழட்டி விட்டுறோம். சிறு இன்பத்துக்காக ஆண்டவனையே நம்ம கழட்டி விட்டுறதுனால நாமும் பலவீனம் அடைஞ்சு நம் சுற்றி இருப்பவர்களும் அதற்கு தகுந்த மாற்றங்கள் வரும்ல, சொல்ல முடியாது. அவங்க எந்த அளவுல ஒழுக்கத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால எல்லாமே பேலன்ஸ் ஆகியத ஒரு தண்ணியை வந்து நீங்க பாத்திரத்தில் இருக்கும் தண்ணியை ஒரு பக்கம் எச்சா ஒரு பக்கம் கம்மியாலாம் பண்ண முடியாது, அது சமன்படுத்திட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நீங்க செய்யும் தப்பும் மற்றவர்களை பாதிக்கும், ஆச்சுங்களா? மற்றவர்கள் செய்யும் தப்பும் உங்களையும் பாதிக்கும். ஆனா நீங்க எப்போ பிரம்மச்சரியத்தில் வலிமையா இருக்கீங்களோ அது உங்களை பெரிதாக எதுவும் பாதிக்காது. வெளி உலகங்களில் பாதிப்புகள் நடந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க வலிமையாவே தான் இருப்பீங்க. இதுதான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனக்கான மிக முக்கியமான காரணம். அப்புறம் இன்னொன்று வந்து கடந்த கால வாழ்க்கை வந்து அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால எதாவது மாறப்போகுதா? மாறாது. கடந்த வாழ்க்கை கடந்தது கடந்தது தான், மோ போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்கள் கையில் இருக்கு. இந்த நிமிஷம் இறைவன் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவை செரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இந்த நிமிஷம் நீங்கள் சாப்பிடும் உணவு கூட உங்களுடைய உயிரணுக்களாக உங்களுடைய பிரம்மசரி ஆற்றலாக இறைவன் உங்களோடு சேர்ந்துட்டே இருக்கான். நீண்ட காலங்கள் இறைவன் நீண்டு நீண்டு கொடுத்துட்டே இருக்கான், கொடுத்துட்டே இருக்கிற அந்த ஆற்றலை இனி ஆயிலும் உறுதியாக பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு அந்த இறைவனோடு ஒன்றி தவமாற்றி உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? அதாவது மிக கொடிய வேட்டைக்காரராக இருந்த வால்மீகியெல்லாம் தான் ராமாயண மகாபாரதத்தை எழுதுனதா சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா? மிக மிக உச்சகட்ட மோசம், என்னை விட மோசமே யாருமே கிடையாது அப்படின்னு அருணகிரிநாதர்லாம் வாழ்ந்தார். காமத்தின் உச்சகட்ட மோசத்துல அவர் வாழ்ந்தார். நீங்கெல்லாம் எங்க மொபைல் போன்ல பார்த்தா நீங்க சுயன்பம்ங்கிறதுல சிக்கிறீங்க, ஆனா அவரெல்லாம் நேரடியா ரெட் லைட் ஏரியாலேயே வாழ்ந்த ஆற்றலை இழந்து 35 வயசு 30 வயசு கீழே பலவீனமாகி தற்கொலை வன்னிக்கிற போற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து தவத்திலையும் ஒழுக்கத்திலையும் வாழ்ந்து உலகத்துக்கு இன்னைக்குமே அருணகிரிநாதர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், முருக பக்தர்கள் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் போகட்டும், என்ன ஆனாலும் இருக்கட்டும், ஆனா இந்த நேரம் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா அது இறைவனோட அருள். இந்த நேரம் நீங்க உடல் அளவில் தெளிவா இருக்கீங்கன்னா இறைவனோட அருள் இன்னும் உங்களுக்கு இருக்கு. பிரம்மச்சரியத்துல ஒழுக்கத்துல நிலைச்சு வலிமையா வாங்க சகோதரரை, நானும் உங்க கூடவே வந்துட்டு இருக்கேன். மிக வலிமையோடு கடந்து செல்லலாம் அன்பான சகோதரர்களை. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.